ஃபீமேல் ஹவுஸ் ஃப்ளைஸால் டாக்ஸுக்கு ஏற்படுற பிரச்சனையை பற்றி நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இது டாக்ஸோட உயிருக்கும் ஆபத்தானது. உங்கள் டாக்ஸோட உடம்புல ஏதாச்சும் அன்ஹீல்டு வூண்டு இருந்துச்சு, இல்லை விளையாடும் போது ரீசெண்டாக அவங்களுக்கு ஏதாச்சும் காயமோ அடியோ பட்டிருந்தது அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு ஃபீமேல் ஹவுஸ் ஃப்ளை வந்து உட்காந்துருச்சு அப்படின்னா 75-100 எக்ஸ் லே பண்ணிவிடும் ஒரு பேட்சுக்கு. இந்த எக்ஸ் பார்த்தீங்கன்னா 8-20 ஹவர்ஸ்க்குள்ளேயே ஹேட்ச் ஆகி ஒரு வேர்மாக மாறிடும். இதை மேகட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மேகட் வூண்டு அந்த டாக்ஸோட உடம்புல இருக்கிற சுற்றி உண்டான எல்லா ஃப்ளஷையும் சாப்பிட்டு சீக்கிரமாகவே மல்டிப்ளை ஆகிடும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலைன்னா. இந்த வூண்டோட ஹோல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும், பட் உள்ளே இருக்கிற எல்லா ஃப்ளஷையும் கம்ப்ளீட்டாக சாப்பிட்றோம். இதுக்கு நம்ம உடனே ட்ரீட் பண்ணியே ஆகணும். இனிஷியல் டேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜெக்ஷன் மூலியமாகவோ ட்ராபிக்கலாகவே டாக்டர்ஸ் ரிமூவ் பண்ணிடுவாங்க. பட் இந்த வூண்டு, இந்த வேர்ம் டீப்பாக ஆகிடுச்சு அப்படின்னா சர்ஜரி மூலியமாக மட்டும்தான் ரிமூவ் பண்ண முடியும். டாக்ஸோட உயிருக்கு இது ரொம்ப ஆபத்தானது. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புதுசாக இருந்ததுன்னா மறக்காமலோட பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இந்த வீடியோவை ஷேர்